இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ரொம்ப நாளாவே கிச்சன் க்ளீன் பண்ணவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா கரெக்டாக வந்து சமைக்கிறது, லஞ்ச் பாக்ஸ் போடுறது, கடைக்கு ஓடுறது, இப்படியே வேலையை போச்சே தவிர நான் கிச்சனை நான் கவனிக்கவே இல்லை. சரி, அதனால் இன்றைக்கி கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் மட்டும் கிடையாது, வீடியே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி. அதுக்கு முன்னால் நான் வந்து ஃபேஸ்க்கு ஒன்று அப்ளை பண்ணுவேன் நான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. நான் எப்போவுமே அது தான் யூஸ் பண்ணுவேன் நான். இதுதாங்க அது. இது வந்து குப்பமேனி இலை. இது வந்து இதுதாங்க குப்பமேனி இலை. இதில் தான் பூச்சி இருக்கும், பார்த்துக்கோங்க, பத்திரமாக எடுங்க. இந்த இலையை மட்டும்தான் நம்ம பறித்து வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஆனால் இந்த குப்பமேனி இலையை தான் வந்து நான் இந்த மஞ்சள் கட்டையில் வந்து இழைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மஞ்சளை வச்சு இழைச்சிட்டு அதை தான் பூசுவேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப வருஷமாக போகிறதுனால எனக்கு இது செட் ஆகிடுச்சு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இது வந்து ஸ்கின்னில் இருக்கிற மார்க்கு இதெல்லாம் போகும், கண்டிப்பாக போவோம். பிம்பிள்ஸ்லாம் வராது உங்களுக்கு, நல்லாயிருக்கும் ஸ்கின்னு. இது வந்து அப்ளை பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். இது பச்சையாக போட்டிருக்கே, இப்போ மூஞ்சி பச்சையாகிறது. பச்சையெல்லாம் இது இது போடும்போது ஐப்ரோ முடியில் மட்டும் போட்டுறாதீங்க. ஐப்ரோ வந்துடுமோ? ஆமாம், முடி கொட்டிடும். மூஞ்சியில் இருக்கிற முடியெல்லாம் போயிடும். குப்பையாக இருக்கிற மேனியை வந்து பளபளப்பாக்கும். குப்பை மேனி இலை எனக்கு மற்றவங்க போடுவாங்களா இல்லையா, மற்றவங்க போடுங்கன்னா நான் சொல்லலை. இது நிறைய பேர் போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரில. மஞ்சள் எவ்வளோ பேருக்கு ஒத்துக்குன்னு தெரில. முதல்ல இது போடுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா கழுவிக்கணும் மூஞ்சை. நான் வந்து கற்றாழையும் போடுவேங்க, இதுக்கு நடுவில் வந்து கற்றாழையும் போடுவேன். ஆனால் இது நம்ம ஒரு 1 வீக்கு போடும் போதே நம்மளுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். நம்ம முகம் வந்து ஒரு பாலிஷாக வருமா அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு இப்போவுமே நல்ல ரிசல்ட் தெரியுது, நல்ல பச்சையா மஞ்சளா ஹல்க்கு மாதிரி இருக்கு. ஹல்க்கு கோவம் வந்தால் பச்சையை மாறிடுவாங்க. நல்லா இருக்குல்ல பச்சை கலரு. அந்த கண்ணிலையும் போட்டுரு, கண்ணு உள்ள அழுக்கு போயிடும். இந்த மீசை முடியெல்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் போடலாம். மீசை வருதா உனக்கு? எனக்கும் எல்லாருக்குமே வரும், அவ்வளோதான். சூப்பர். இப்போ வந்து நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு மேலெல்லாம் வந்து தொடச்சி நீட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மேலே ஐட்டங்கள் இருக்குது. நம்ம காலி பாட்டில் இதெல்லாம் வந்து தூக்கி போகிறதுக்காக அந்த பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த பாக்ஸை இறக்கி நீட் பண்ணிவிட்டால் முடிஞ்சது வேலை. பாத்திரம் தேய்ச்சி முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, தேய்க்கணும். இதை முதல்ல அங்கே எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு பாத்திரம் ரெண்டாவது வேறு தேய்க்க வேண்டியது இருக்குது. இது 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், 10 நிமிஷத்துலேயே காஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சோப்புலாம் போட்டு மூஞ்செல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் இதை அப்ளை பண்ணுறோம். இதுக்கப்புறம் சோப்புலாம் போடக்கூடாது. அப்புறம் குளிக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக ஒரு துணி, காட்டன் துணி வச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறமாவது குளிக்கும் போது பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா முகம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு நல்லா. இப்பே பாருங்க. இது எத்தனை நாள் போடணும்? ரெகுலராக போடலாம், ஒன்றும் பயம் இல்லை. இல்லை வாரத்தில் எவ்வளோ தூரம் போன மாதிரி? நான் டெய்லி தான் போடுவேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு குளிச்சுருவேன். அவங்க டிஃபன்லாம் சாப்பிட்றதுக்குள்ளே நான் சரி இங்கே வந்து வேலையை முடிக்கலான்னு எல்லா துணியும் மடித்து வச்சாச்சு க்ளீனாக. எல்லாத்தையும் மடித்து வச்சு என் ஷெல்ஃபு இன்னும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை, என்னோடது அப்படியே இருக்குது. அதனால் இது உள்ள காட்ட வேண்டாம். நைட்டு பெட் மேலே தூக்கி வச்சிருந்த போட்ட துணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் மடித்து வச்சுருக்கேன். இன்னும் ப்ராப்பராக இன்னும் அடுக்கலை. அடுக்கும் போது காட்டுறேன். இன்னும் மடிக்கலை என் துணியை. இந்த கட்டில் மேலே இப்படி தான் இருக்குது. என் பொண்ணு துணி தைக்கிறதுக்கு கற்றுக்கிறேன்ட்டு இங்கே பாருங்க, கை தனியாக கால் தனியாக எல்லாம் பழைய டிஷர்ட் தான். இங்கே பாரு, இது பேண்ட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்ச பாத்திரம் இங்க வச்சிருக்கேன்.
அது கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுக்கிறோம். மீதி பார்த்தா எல்லாமே இங்கே தான் வரும் உங்களுக்கு. காலையில் சாப்பாடு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பழைய சாதம் சாப்பிட்டோம். காளி காளி செல்லினுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மேலே இறப்போம். இதெல்லாம் யாராவது வாங்கி கீழே வைக்கிறீங்களா? இது பாருங்க, சில்வரில் வாங்கியிருக்கேன். அடி கொண்டு போ. இதில் வந்து நம்ம வேண்டாத யூஸ் பண்ணாத பாட்டில் கிட்டில் எல்லாமே போட்டு வைப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போட்டுருவோம். இந்த தடவை போடுறதுக்கு டைம் இல்லாதனால பாக்ஸே நிறைஞ்சி வழிஞ்சிருச்சு. எப்பவுமே பாக்ஸ் ஃபுல்லான உடனே நான் வந்து எடுத்து போட்டுருவேன். இந்த தடவை போட முடியல. அது விஷயம் இதாங்க. எங்கள் வீட்டில் இன்வெர்டர் நல்லா ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், மேலே க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் பார்த்தா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதை க்ளீன் பண்ணணும்னு ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வேலை இருக்கும். இதை கையை வச்சான், இதை தொட்டான், அவன் கெட்டான். நான் பேப்பர் ஏன் போட மாட்டேன்னா உங்களுக்கு இப்படி துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கடி. இப்போ இதை க்ளீன் பண்ணுவோம். இல்லை அப்பெல்லாம் கிடையாது. எப்போ நீங்கள் க்ளீன் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த வீடு ஒயிட் வாஷ் பண்ணும்போது க்ளீன் பண்ணீங்க. இதில் வந்து மளிகை ஜாமான் வாங்கினது பாக்கெட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டு வச்சுருப்பேன். சின்ன சின்ன பாக்கெட்டு வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து மிளகாத்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள். இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புளி. இன்னும் எடுக்கவே இல்லை, அதை தொடவே இல்லை. இது வந்து பச்சரிசி. அவ்வளோதான். இந்த ஷெல்ஃபு க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே மேலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஜூஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டு வேலை முடிஞ்சது. படப்படன்னு வருது. அதனால் ஒரே ஒரு தோசை சுட்டு கரக்குழம்பு வச்சு ரத்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. நீ என்ன சாப்பிட்ற? பழையது ஊறுகாவா? மாடர்ன்கள் பனீர்சாதம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இது நல்லா கைப்பட்டாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆரோக்கியம். இன்னும் யோகியம் ஹெல்த்தி. இது ஒரு ஆரோக்கிய சாமியா. ஆரோக்கியப்பா. என்ன பொண்ணுக்கு பழையது, உனக்கு தோசை. நான் தான் ஒரு ரவுண்டு பழைய சாதம் முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ரெண்டாவது ரவுண்டு. சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் காஃபி. ஐயோ அம்மா, நான் தெரியாம கிச்சன்ல கைய வச்சுட்டேனே. இதெல்லாம் எடுத்துன்னு போய் கடையில போட்டாதான் வீடு நீட்டா ஆகும். இது தோசைக்கல்லு, நம்ம சாப்பிட்றது இப்போ சாப்பிட்றது. அடுத்த செல்ஃப் வந்து இங்கே. இந்த டப்பா கழுவுறதுலாம் இன்னொரு நாள் தான் கழுவணும். இந்த செருப்பை மட்டும் இப்போதைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், இது தொளி உளுந்து, இதில் அப்பளம் இருக்குது, இதில் வெறும் மிளகாத்தூள். இது வந்து புட்டு அவிக்கிறது. ஆனால் இதை யூஸ் பண்ணவே இல்லை வாங்கினதுலேருந்து. அடுத்தது இது வந்து இந்த அப்பளம். நான் கலர் அப்பளம் வாங்க மாட்டேன், இந்த அப்பளம் தான் வாங்குவேன். இது வந்து இந்த புட்டு செய்வாங்கல்ல, இந்த புட்டு செய்கிற அரிசி. இது நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். நான் சூப்பராக இருக்கும். இந்த புட்டு தேங்காய்லாம் போட்டு சுகர்லாம் போட்டு சாப்பிட்றது நல்லதான். செல்ஃப் முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் ட்ரே ட்ரைவாக தான் வைப்பேன். நம்மளுக்கு எடுத்து க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்படி நம்ம ட்ரே ட்ரைவாக வைக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோவா அழுக்கு சேராது. க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். அழுக்கு சேர்றது அவ்வளவா சின்ன கச்சனா இருந்தா ஈஸியா. அப்பெல்லாம் கிடையாது. சின்ன கிச்சன்ல தான் நிறைய குப்பை சேருமே.
இது வந்து இந்து உப்பு, நாட்டு உப்பு சொல்லுவாங்களா அந்த உப்பு. இந்த கசாயம் கசாயம்லாம் வைக்கும் போது இதை தான் யூஸ் பண்ணுவேன். தொட்டுக்க எதுவுமே இல்லைன்னா அப்போ வந்து மோர் மிளகாய் செஞ்சுப்பேன். இது வந்து சுண்டவத்தல், பட்டை இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதில் வந்து டீத்தூள், காப்பித்தூள், இது வந்து பாதாம் பிசினி, இது உடம்பு சூடு வந்து அதான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றது. இந்த ட்ரே வந்து நான் பாரிஸ் வாங்கினேன், அது வாங்கி 7-8 வருஷம் ஆயிடுச்சேன். இது ஆயில் ஐட்டம், இது பெப்பரு, மஞ்சள் தூள், இது வந்து சுண்ணாம்பு. நைட்டு லைட்டாக இதுலேயும் கலந்து குடிக்க சொன்னானே, தயிரில், தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னான் என் பையன். கால்சியம் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ சாப்பிட்டேன். சாப்பிட்டாது ஒரு துளி, ஒரு ட்ரப். என்ன பாட்டில் காலியாக இருக்குது, எண்ணெய் ஊற்றி வைக்கணும். ஒன்று நல்லெண்ணெய், ஒன்று தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய். இது வந்து முல்தானி மெட்டி பவுடர், மூஞ்சி ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க போடலாம் இது. அடுத்தது இது மசாலா டப்பா. எது எதெல்லாம் எங்கெங்க வந்துருக்குது பாருங்களேன். ஏன் கிச்சனை என்ன தான் நினச்சாங்கன்னு தெரில எல்லாரும். இப்படி ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணதே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பூஜை பொருட்கள், ஊதுபத்தி, இது பாவாடை நாடா, அது அங்கே இருக்கு, அது அங்கே இருந்தால் தான் பத்திரமா இருக்கும். இது வந்து சாம்பிராணி போட்டு வைக்கிறது, பால் சாம்பிராணி வாங்கி தூள் பண்ணி இதில் போட்டு வைப்பேன். வெள்ளி செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போட்டுக்கு. இது விபூதி, இது வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு புனல். அது அது என் பையன்து, அப்பப்போ வெயிட்டு தூக்கிப்பியோ ஃபிட்னஸுக்கு. இப்போ இங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இதுக்கு கீழே இந்த டேபிள் நான் தாங்க செஞ்சேன், இது இந்த மாதிரி லேயராக வச்சுக்கலான்ட்டு. பருப்பு சட்டியா? அது உடஞ்சிருச்சு. இது ஒரு எண்ணெய் பாட்டில், உடஞ்சதா யூஸ் பண்ணல, அப்படியே புதுசாகவே இருக்கும். இதில் எண்ணெய் பாட்டில் வைப்போம்ல மேலே. எப்போவுமே இந்த இடத்துல நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். அவ்வளோதான், இந்த இடம் க்ளீன் பண்ணியாச்சு. இது மேலே அதுக்கு மேலே வெங்காயம் கூட காய வச்சுட்டு அதை எடுத்து அடிக்க வேண்டியது தான். நல்லா எடு எல்லாத்தையும் க்ளீனாக, அப்படியே குப்பையை பொறுக்கு. சரி வேற அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கூட கெட்டிட்டு வேற போகிறேன். பாத்திரத்தெல்லாம் எடுத்து க்ளீனாக அடிக்கலாம். அதுக்குள்ளே லஞ்ச் டைம் வந்துடும் போல இருக்குது. சாப்பாடு இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஒரு வேலை சொன்னால் ஒரு மணி நேரம் செஞ்சுன்னு இருக்கிற உனக்கு கடையில் வேற ஃபுட்டு வேற. சரி அது இடு போ, அந்த போயிடு. இங்கே இட்லி பாத்திரம் கொடு. தயிர் ஊற்றி வச்சுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லியா. இது யார் அவுத்து விட்டது? பாத்திரம் அடிக்காச்சு ஃபுல்லா. கண்ணாடி சீப்பே, இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பொம்மை, சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கு இது. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபுல்லாக வாட்ச், ஏன்னா பேட்மிண்டன் இல்லை இது. பேட்மிண்டன் யார் வாங்கினது? எங்கள் அண்ணா. வாலிபால். நீ என்ன வாங்கியிருக்கேன்? நான் வந்து இது இங்கே இங்கே போச்சு, கொக்கோ வின்னர். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம், எங்கள் அம்மா ஸ்கூலில் போய் பசங்களை கூப்பிட்டு வருவோம்லங்க, அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸும் ஆனது. நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஜாலியாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலே அது அரட்டையோடு போய் முடியும். நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்கள். சரியில்லை வந்து இது வந்து எங்கள் அண்ணா, இது நான். எவ்வளோ க்யூட்டாக இருக்க முடியும். சின்ன வயசுல காலத்துல போனீங்க பாத்தீங்க, டேட் 2013. இது வந்து அரிசி டப்பா, சில்வர்ல வாங்கணும். இது வந்து மளிகை ஜாமான், பெரிய பெரிய பாக்கெட் இருந்ததுனா. இது எல்லாமே காலி ஆயிடுச்சு, இதுல ஸ்டாக் இருக்குங்க. ஆமா எல்லாம் போயிடுச்சு. இத போட்டுறலாம், இது உடைஞ்சிச்சு பகுதி. தேங்காய் சீவறது கீழே எப்பவுமே அந்த சோப் போட்டுக்க தொடப்பியோ. அதான் க்ளீனாக இருக்கும். அதுவும் இந்த இரும்பு நார் வச்சு தேய்ச்சா தான் உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாகும்.
ஆனாலும் இன்னைக்கு ஓவராதான் வேலை. ஒரு ஈரம் இல்லாத துணியா பார்த்து திருப்பி தொடச்சி வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து பாத்திரத்தை எடுத்து அடிக்கலாம். ம், விடுங்க விடுங்க. லஞ்ச் பேக்கு அது அப்போதான் எடுக்க முடியும் காலையில் அவசரத்துக்கு. ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். ஆமாம், காலிலேருந்து ஒரே வேலை சம வேலை. கிச்சன் கிளீன் பண்ணுற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிச்சன் வந்து கிளீன் பண்ண கை வச்சா எவ்வளோ வேலை நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் இன்னும் நம்ம ப்ராப்பராலாம் பண்ணலை. டீப் கிளீனிங் பண்ணலையோ? டீப் கிளீனிங், டீப் கிளீனிங் தான். அதுலயே கொஞ்சம் இன்னும் டீப் கிளீனிங், இன்னும் டீப் கிளீன் பண்ணனும். வீக்லி ஒன்ஸ் நான் கிளீன் பண்ணிடுவேன். இப்போ கொஞ்சம் கடையிலையும் வேலை வீட்லேயும் வேலைன்றதுனால கொஞ்சம் கிளீன் பண்ணாமல் கேர் எடுக்காமல் விட்டுட்டேன். சரி, மதிய சாப்பாடு என்ன வேணும் உங்களுக்கு? பிரியாணி. பிரியாணி இல்ல, பிரியாணி வந்து எப்படின்னா, பிரியாணி வந்து சாப்பிடும் போது நம்ம என்ன நினைப்போம்னா அடுத்தது வந்து பிரியாணி சாப்பிட முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 hours ஆனவொன்னே திருப்பி பிரியாணி தான் சாப்பிடணும்னு நினைப்போம். இது யார் யாருக்கு இந்த மாதிரி தோணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லணும். அதாவது நம்ம வந்து மாப்ஸ்டிக்ல துடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கையில துடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கீழே உட்காந்து நம்ம கையில் தொடச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா அழுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையுமே க்ளீனாக துடைக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்ணோம். நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு உங்களுக்கு நான் வீடு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறேன். உங்களுக்கு தொடச்சாச்சு, க்ளீனாக தொடச்சாச்சு. காலையிலேருந்து வேலை இன்னும் முடியலைங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால நிறைய வேலை இருக்குது. அதனால் சரி, கடையில் போய் நான் பிரியாணி வாங்கி வந்துட்டோம். கேசரியோடு கிடச்சிருக்கு பிரியாணி. இதோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.